வணக்கம், நான் உங்க பாக்யராஜ் பேசுறேன். வரக்கூடாது ஒண்ணு வந்திருக்கு, அது நமக்கு மட்டுமல்ல உலகம் மொத்தமும் வந்திருக்கு. அதுதான் இந்த கரோனா அப்படிங்கிற ஒரு அபாயகரமான நோய். இதுக்கு எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு கை கழுவணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும், வீட்டை விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது, ஊரடங்கு உத்தரவுங்கிறது அமுல்படுத்தியிருக்காங்க, இதை வந்து எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப அரசியல்வாதிகள் இருந்து, விஐபியில இருந்து, டாக்டர்ஸ் இருந்து எல்லாருமே ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் இது இத்தனை பேர் திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னா, இந்த நோய் நமக்கு, இந்த தொற்று நோய் வந்ததுன்னா நம்மளோட போறதல்ல, நம்ம குடும்பத்தை பாதிக்கும், நம்ம சொந்த பந்தங்கள், உறவுக்காரங்க, நண்பர்கள் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடியது. அதனாலதான் இது கேர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஊடகங்களில் வர்ற அந்த எச்சரிக்கைப்படி நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அதோட இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இதுக்கு மிதமிஞ்சி பயந்துடக்கூடாது, நம்பிக்கை விட்டுறக்கூடாது. என்ன அப்படின்னா, நான் 15-20 வருஷத்துக்கு முன்னாலேயே பாக்யால வந்து ஒரு கதை எழுதினா, அந்த கதையினுடைய தத்துவ கதை, அதனுடைய சாராம்சம் என்னன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வாக்கியம் தான். என்னன்னா, நம்ம ஏரியா நமக்கு திடீர்னு பெயர் புகழ் செல்வாக்கெல்லாம் வந்து அது டக்குன்னு நம்ம தலையில் ஏறிடக்கூடாது. டே, இது நிலையல்ல, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறது. அதே நேரத்தில் நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடும், அகல பாதாளத்துக்கு போயிடுவோம், ஐயோ இதுல இருந்து நம்ம விடுபடவே போறதில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கையே போயிடும். அப்போ இல்ல, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்பிக்கையை வச்சுக்கோ அப்படிங்கறதுதான் அந்த தத்துவ கந்தையினுடைய அர்த்தம். அதனால இந்த கரோனா இதுவும் கடந்து போய் நம்ம இயல்பு நிலைக்கு திரும்புவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை மனசுல வச்சுக்கோங்க. அதே நேரத்துல ஊடகங்களை சொல்ற எச்சரிக்கையும் கடைபிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதோட இன்னைக்கு காலையில நான் பேப்பர் படிக்கும்போது பக்கத்துல என் சோனும் அவன் வந்து உட்காந்துருந்தோம், திடீர்னு டாடி ரொம்ப டச்சிங்கா ஒரு மேட்டர் அப்படின்னா என்னென்ன ஆன்லைன்ல வந்திருந்துன்னு சொல்லி சொன்னான். என்னன்னா, நம்ம இந்தியாவில் டேராடூன் அப்படிங்கிற பகுதியில் செயின்ட் ஜோசப் அகாடமி, அதில் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அபினவ் குமார் சர்மா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினான். அந்த லெட்டர் என்னன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மதங்களுமே நம்ம எல்லாருமே கடவுளின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுது, எல்லா மதமும் அதை நம்புது. அப்படிப்பட்ட கடவுளின் குழந்தைகளுக்கு இந்த கொரோனா மூலமா பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கு, அதனால அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் தேவைப்படுது. ஸோ எல்லா மதத்தை சேர்ந்த அறக்கட்டளைகள் மூலமா அவங்க இருக்கிற பணத்துல ஒரு 80% இந்த நிவாரணத்துக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு உதவி பண்ணான்னா, இதுல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ரிலீஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு 10ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் இதை எழுந்து வந்து ரொம்ப உருக்கமாக இருந்தது. நான் உடனே மோடிஜி அவர்களுக்கு எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு லெட்டர் எழுதினேன். அந்த பையன் எழுந்து ரொம்ப டச்சிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதினேன். அதோட நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு, அதாவது மாநில அரசுக்கு 50,000 ரூபாய் பணமும், மத்திய அரசுக்கு 50,000 ரூபாய் பணமும் எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பாக அனுப்புறோம்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்கேன், அதை அனுப்ப போறேன். இதை வந்து சர்வ கட்சியை சேர்ந்தவங்களும், அந்த சர்மா அந்த ஸ்டூடெண்ட்னுடைய கோரிக்கை நியாயமானது, அதனால இது எல்லாரும் ஆதரிக்கணும், அதனால எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும், எல்லா மதத்தை சேர்ந்த அறக்கட்டளை சேர்ந்தவங்களுக்கு இதை நான் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அறிக்கை வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த பெப்சி அமைப்பு வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெப்சி இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாரும் கஷ்டத்து இருக்கிற அவங்களுக்கு உதவணும்னு சொல்லி திரைப்படத்துறையை சொந்தவங்கிட்ட கேட்டிருந்தாங்க. திரைப்பட துறையை சார்ந்தவங்க நிறைய பேர் லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கில் உதவி பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு பெப்சி அவங்க வந்து 23 சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கு உதவி பண்ணாங்க. அதுல எங்களுடைய தென்னிந்த திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்துக்கும் ஒரு மூட்டை, ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு மூட்டை அரிசியும் 500 ரூபாய் பணமும் கொடுத்து வருவாங்க. அந்த பெப்சி அமைப்பை சேர்ந்த நிர்வாகத்தினர் மற்றும் அனைத்து மெம்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சங்கத்தின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் நாங்களும் எங்கள் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய மெம்பர்கள் எல்லாம் கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு தலா ரூபாய் 1,500 கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கோம். அது நாளைக்கு நாளைக்கும் கொடுக்க போகிறோம். அதனால அந்த சர்மா அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டினுடைய பொறுப்புணர்ச்சியை மனசில் வச்சுட்டு எல்லாரும் மறக்காம மோடிஜி அவர்களுக்கு ஒரே ஒரு வாக்கியம் தான், ஹேட்ஸ் ஆஃப் சர்மா அப்படின்னு சொல்லி போட்டு மோடிஜி அவர்கள் டெல்லின்னு எழுதினோம்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லாருமே உதவக்கூடிய மனப்பான்மைக்கு வருவாங்க. அதனால கண்டிப்பாக கரோனா ஒழிச்சிடலாம், நம்ம வந்து தனித்திருக்கணும். அதே நேரத்தில் வந்து இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த எச்சரிக்கைகளை பூரா நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தான் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்றது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை மட்டும் தளர்வடாமல் இருக்கணும். இந்த பாக்யா பத்திரிக்கை நான் ஆரம்பிச்சப்போ அதுல கேப்ஷனா ஒரு வாக்கியம் குறிப்பிட்டிருந்தேன், என்னன்னா, சந்தோஷத்துல பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான் அப்படின்னு. அது ரொம்ப ஃபெமிலியர் ஆகி எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகி எல்லாருமே அதை பத்தி ரொம்ப சிறப்பா பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்னொன்னு லைஃப்ல மனசுக்குள்ள இருக்கிறது என்னன்னா,
உதவியில மிகப்பெரிய உதவிங்கிறது பிரதிபலன் எதிர்பாராம செய்யக்கூடிய உதவி தான். இதை உதவின்னு சொல்றதை விட சேவை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு கரோனால பாதிக்கப்பட்டு அவங்கவுங்க நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறோம். ஆனா எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை நர்சஸ், எத்தனை ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப், எத்தனை கவர்மெண்ட் அதிகாரிகள், எத்தனை போலீஸ் காவல்துறை சேர்ந்தவங்க, இப்படி எத்தனையோ பேர் வந்து அவங்க உயிரை காப்பாத, அவங்க உயிரை பத்தி கவலைப்படாம நம்ம உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக சேவை பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுடைய பொற்பாதங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய நன்றி மட்டுமல்ல, தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தினுடைய அனைத்து நண்பர்கள், அனைத்து உறுப்பினர்கள் அவங்க சார்பாகவும் நான் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய சேவை என்னென்னைக்கும் எல்லாரும் மனசிலையும் நிறைஞ்சு நிற்கும்.